சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் கேமர். நான் உங்க டைசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு 59 சைனீஸ் அப்ளிகேஷனை இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. இதில் பப்ஜி மொபைல் இருக்கா, பப்ஜி மொபைலை பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம பேச போறோம். அப்படி இந்த 59 அப்ளிகேஷன்ல பப்ஜி மொபைல் இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் பப்ஜி மொபைலை பேன் பண்ணுவாங்களா, அதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முடியும் மறக்காமல் டைசன் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான படையே கிளிக் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண 59 அப்ளிகேஷனை பேன் பண்ணதுக்கான லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் எந்த இடத்துலையுமே இருக்காது. இந்த இதெல்லாம் எதுக்குடா பேன் பண்ணியிருக்காங்க, என்னதான்டா ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர்லாம் கேட்கலாம். நீங்கள் ஃபியூ டேஸாக வந்து நியூஸை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரியாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து என்ன விஷயம்னு போய் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். அதை பற்றி நம்ம இப்போ நம்ம பேச போகிறதுல பேசினா அது ரொம்ப பெரிய டாப்பிக்காக போகும், அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் பாரபட்சமே இல்லாமல் பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் தூக்கி பேன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டிக்டாக்கு, ஸ்வாகான்ட்டாங்க, யூசி ப்ரௌசர், ஷேரிட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூகம் பர்ஃபெக்ட், அதுக்கடுத்து ஹலோ. ஹலோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பீக்கில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன், அதெல்லாம் தூக்கி போப்பான்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் ஸ்கேனர், கேம் ஸ்கேனர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சைனீஸ் அப்ளிகேஷன். டிக்டாக் மாதிரி மிகப்பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பேன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யூசி ப்ரௌசர், ஹலோ, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறது. முக்கியமாக டிக்டாக் பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜிக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே வச்சுருக்குது. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னாக பேன் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் தான். ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே நம்பர் ஒன் வந்து டிக்டாக் தான் இருக்குது. ஸோ நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் அதை பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லும். இது வந்து மிகப்பெரிய அடியாகவே இருக்கும் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் பேனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய டவுட்டு தான். ஓ, கண்டிப்பாக வந்து சொல்லிட முடியாது, இது எல்லாமே வந்து பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அடுத்தடுத்த லிஸ்ட்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட்கிட்ட ரெடியாகவே இருக்கும். சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேன் பண்ணுறதுக்கான லிஸ்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பேன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பப்ஜி மொபைல் சைனாவோட தானடா, அப்புறம் ஏன் அதை பேன் பண்ணவும் இல்லை, லிஸ்ட்டில் பேரும் இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் சைனீஸோடதில் கொரியாவோடது. கொரியாவில் இருக்க ஒரு கம்பெனி தான் ஃபஸ்ட்டு பப்ஜி மொபைலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படிடா சைனா வந்து உள்ளுக்குள்ள வந்துச்சு பப்ஜி மொபைல்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் சைனாக்காரங்களோட மூலதனமே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கொரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து சைனாக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ சைனா கவர்மெண்ட்டிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்குது, வெளியிருந்து எந்த ப்ராடக்ட் சைனாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா சைனாக்குள்ளே இருக்க ஒரு டீலரோட அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வெளியிலேருந்து வர ப்ராடக்ட் வந்து உள்ளுக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கொரியன் கம்பெனி டென்சென்ட் அப்படின்ற ஒரு சைனா கம்பெனி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட டைஅப் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து பப்ஜிக்குள்ளே வருது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே நடக்குது. என்னதான் வந்து கொரியன் கம்பெனி டென்சென்ட்டோட டைஅப் வச்சுட்டு சைனாக்குள்ளே இந்த கேமை வந்து கொண்டு போயிருந்தாலும் சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த கேம் வந்து வயலன்ஸ் தூண்டி விடுது, அரகன்ஸை வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிகப்படுத்தி விடுதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுறாங்க. ஸோ சைனாக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா க்ளோன் பண்ணுறதுல பேர் போனவங்க, எதை பார்த்தாலும் அப்படியே க்ளோன் பண்ணிடுவாங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த டென்சென்ட் காரங்க அப்படியே பப்ஜி மொபைலில் க்ளோன் பண்ணி கேம் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ கேஆர் வெர்ஷன், அது மீன் கொரியன் வெர்ஷனுக்கும் குளோபல் வெர்ஷனுக்கும் ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஆனால் சைனீஸ் வெர்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. காரணம் வந்து இதுதான், ஏன்னா ஸ்பெஷலாக சைனாவுக்கு மட்டும் அந்த கேம் ஃபார் பீஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரீசனு. அது மட்டும் இல்லாமல் இந்த டென்சென்ட் சைனீஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் 10% ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், ஓகேங்களா? இது மட்டும்தான், மீதி 90% வந்து கொரியன் கம்பெனியோடது, ஓகேங்களா? அதனால தான் பப்ஜி மொபைல் இந்த லிஸ்ட்டில் இல்லை, அவங்க பேன் பண்ணவும் இல்லை. ரீசன் புரிஞ்சிச்சா? அப்போ பப்ஜி மொபைல் தப்பிச்சிருச்சா, பப்ஜி மொபைலை இந்தியாவில் வந்து பேன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, என்னதான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஷேரை வந்து கொரியன் கம்பெனி வச்சுருந்தாலும் பப்ஜிக்குன்னு வர இன்கமில்
மேக்ஸிமம் வந்து கொரியன் கம்பெனிக்கு தான் போகும். பட் இருந்தாலும் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸோ ஒரு சில பர்சன்டேஜ் வந்து சைனா கவர்மெண்ட்க்கு வந்து போக தான் செய்யுது. ஸோ அதனால் வாய்ப்புகள் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தற்போதைக்கு பேன் இல்லை, அது மட்டும் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். பட் ஃப்யூச்சரில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்குதோ அது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் தற்போதைக்கு பப்ஜி மொபைல் பேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட்டில் வந்து பேரே இல்லை, யாராவது அவங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு அவனை மண்டையிலே அடிச்சிருங்க, பப்ஜி பேன் இல்லை. ஓகே, ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் சைனீஸ் வெர்ஷன் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் இருக்க அவுட்ஃபிட்ஸு, எமோட்ஸு, கன் ஸ்கின் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருந்தேன். ஸோ அந்த சீரீஸில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி அதை நான் மேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அதை மட்டும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து சைனீஸ் வெர்ஷன் சீரீஸ் நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் அந்த சைனீஸ் வெர்ஷன் சீரீஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைனீஸ் வெர்ஷனை பற்றி மேல் நான் வீடியோ பண்ண போகிறது கிடையாது. ஸோ இனிமேல் அன்பேன் பண்ணாங்க அப்படின்னா மேபி கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் டைசன் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உடைய கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, சி யூ சூன் கைஸ்.